நாட்டில் கலவரத்தை பாஜக தூண்டுதா இல்லை திமுக தூண்டுதா பார்த்துக்கோங்க. வடக்கு 500 வருஷமாக போராடி அவங்க ஒரு கோயில் கட்டுறாங்க, ராமர் கோயில் கட்டுறாங்க, அதை அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்மளையும் அதில் கலந்துக்க சொல்கிறாங்க, நம்ம கலந்துக்க விரும்புகிறவங்க போய் கலந்துக்கிறாங்க, இல்லை விளக்கேற்றுறாங்க, எதுவும் பண்ணுறாங்க. அதில் பெருசாக ஆர்வம் இல்லாதவங்க பேசாமல் அதை ஒரு எல்லா நாள்லேயும் ஒரு நாளாக கடந்து போயிடுறாங்க. இது அவங்கள வம்புள் கட்டி என்னன்னு கேட்குறேன். இப்போ தான் நம்ம மாட்டுப்பொங்கல் கொண்டாடியிருக்கோம் சரிங்களா. ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டே இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா. அப்படி இருக்கும்போது நம்மளும் மாடை நேசிக்கிறோமா இல்லையா, நம்மளும் அது மாட்டுப்பொங்கலுக்கு வந்து மாடை கொம்பு கலர் அடித்து அது பொங்க வச்சு அதுக்கு எல்லாம் இதெல்லாம் தீபாதாரம்தான் காட்டுறோம். ஒரு காலத்தில் உழவுக்கு அது உதவியாக இருந்துச்சு, இன்றைக்கி டிராக்டர்லாம் வந்தனால அதோட என்ன சொல்கிறது அதோடய பயன்பாடு குறைஞ்சி போச்சு. வண்டி இருந்துச்சு மாடு, உழவுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்துச்சு. பயன்பாடு குறைஞ்சாலும் நம்ம பசு மாடை வந்து இன்னும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அது இல்லைன்னா அவ்வளோதான் உலகமே நின்று போயிருன்ற அளவுக்கு இருக்கும். நெய், பால், தயிர், மோருன்னு எல்லாம் அதுலேருந்து தானே நமக்கு கிடைக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க எதுக்கு மாட்டுக்கறியை ஒரு பெரிய விஷயமாக கொண்டு போயிட்டே இருக்காங்க. மாட்டுக்கறி எல்லா சாதிசனமும் சாப்பிடுது சரிங்களா, எல்லா சாதிசனம்லாம் பெரும்பான்மை மக்கள் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரே ரீசன் அது மலிவாக கிடையாதுன்ற மட்டும்தான் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. மலிவாக கிடைக்கிற ஒரே கருத்து தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு ஊரில் கண்ணுக்குட்டி சாப்பிட்றாங்கன்னா எல்லா ஊர்லேயும் அது நடக்குது, தெரியாமல் நடக்குது. மாட்டுக்கறி மாட்டுக்கறின்றாங்க, கண்ணுக்குட்டி கறியை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க இவங்களுமே. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. இப்போ இந்த உணவு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உணவு, மற்ற ஜாதி மக்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்ல வராங்களா, யாரை சீன்றதுக்காண்டி இந்த மாட்டுக்கறியை திருப்பி திருப்பி கொண்டு வராங்கன்னு தெரியல. ஏதோ ரஞ்சித்து கூட ஏதோ ஒரு வசனம் பேசினாருன்னு சொல்கிறாங்க. மாட்டுக்கறி தின்றவனை வந்து பொண்ணுங்க வந்து ரொம்ப விரும்புவாங்கன்ட்டு கேவலமான வசனமாக இருக்குது. எவன் எழுதுனா என்னன்னு தெரில, நமக்கு தெரியலை எந்த படத்தில் வந்திருக்கு, ஒன்றுமே தெரில. அதை வச்சு ஒரு விமர்சனம் போகும்போது ஓ இப்படிலாம் பேசி வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லி தோணுது. என்ன சொல்ல வரீங்கப்பா, மாட்டுக்கறி எல்லோரும் திங்கலாமா இல்லை யாருமே திங்காமல் ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதி சனம் மட்டும் தின்னுட்டே இருக்கணுமா, என்ன சொல்ல வரீங்க? ஜாதி இல்லை சாதி இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்க, நீங்கள் தான் அந்த ஜாதியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. மற்ற மக்களோட வெறுப்புலாம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா இல்லையா? எங்களை ஒரு பண்டிகை கூட கொண்டாட விடமாட்டீங்க. என்ன இப்போ இந்த மாட்டுக்கறி மாட்டுக்கறி நீங்கள் சொல்கிற பார்த்து, அப்போ தமிழர் பண்டிகை பொங்கலை கூட நாங்கள் கொண்டாட முடியாது போல். பொங்கலுக்கு மாட்டு பொங்கல் அன்றைக்கி மாட்டுக்கறி தின்னுங்கன்னு சொல்கிறீங்க போல். ராமருக்கு மாட்டுக்கறினா எங்களுக்கு அதுதானே, ராமருக்கு மாட்டுக்கறி பிரியாணி ரெடி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லா இந்து மக்களுக்கும் அதை தானே கொடுக்க ரெடியாக இருக்கீங்க நீங்கள். உங்களால் கொண்டாட எல்லாம் இஷ்டம் இல்லை. இப்போ உங்கள் வீட்டில் எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க, நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, எல்லாமே நடக்குது. அங்கேயோ கொண்டாடிட்டு இருக்காங்கய்யா, எங்கேயோ அவங்க நமக்கு புரியாத பாசையில் கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே எதுக்கு நமக்கு வயிறு எறியுது? தமிழ்நாட்டில் பிஜேபி மாட்டுக்கறி அரசியல் பண்ணலை. வேறு வேறு மாநிலங்களில் அதை வச்சு பஞ்சாயத்து ஓடிச்சு யாராவது அடித்தாங்க கொண்டாங்க, அதெல்லாம் ஒரு சீசன் மாதிரி முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வர்ற மாதிரி தெரியல. ஆனால் அது எப்பயோ நடந்ததை பிடிச்சி தொங்கிக்கிட்டு வம்புழுக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம உள்ளூர் கட்சிகள்னு வச்சுக்கலாம். உங்கள் அரசியல் லாபத்துக்காக மக்கள் மண்டையை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். இப்போ இந்த மாட்டுக்கறியை நீங்கள் இப்படி திரும்ப திரும்ப பேசும்போது மற்ற சாதி சனத்துக்கு திங்கிறதுக்கு யோசனையாக இருக்கும். என்னடா இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு தான் இந்த கறின்னு சொல்கிறாங்க, அப்போ நம்ம திங்கலாமல் கூடாது அப்படின்னு தோணும். எல்லாருமே ஏழ்மையில் இருக்கும், இங்கே சாதி வேறுபாடே கிடையாது. ஏழ்மைக்கு வந்து சாதியே கிடையாதுங்க, எல்லா சாதியிலையும் ஏழைங்க இருக்காங்க. அப்போ அதை திங்க போகிறப்ப இது ஏன் ஜாதிக்கு உரிய உரிமையான கறி நீங்களாக சொல்லிக்கிட்டே தெரிஞ்சால் என்ன அர்த்தம்? அப்போ இவ்வளோ நாளாக திண்டவங்களை என்ன சொல்கிறது? அப்போ முஸ்லீம்ஸ் நிறையா பேர் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க, இப்போ அவங்கள என்ன சொல்லுவீங்க? ரொம்ப அசிங்கமாக இருக்குது. மாட்டுக்கறி அரசியல் தமிழ்நாட்டில் ரொம்ப அசிங்கமாக போயிட்டுருக்கு. நிறுத்திக்கோங்க, தயவு செய்து நிறுத்திக்கோங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்கு. மாட்டுக்கறவே இல்லவும் மட்டை கொஞ்சம் பார்த்துக்கடை, காட்டு மல்லி புத்திருக்க காவல்காரன் காத்திருக்க, மோட்டம் போட்டு மயிலுக்கான தோட்டம் பார்க்குதுடா.